வெல்கம் டு ரோசஸ் இந்தியன் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் கேக் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் கேக் வந்து என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து பர்த்டே, அதுக்கு நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஐஸ்கிரீம் கேக் வந்து பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் வந்து நான் ஆல்ரெடி வந்து நேற்றே செஞ்சு வச்சிட்டேன். நான் ஐஸ்கிரீமோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ நான் 9 இன்ச் வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் வந்து இப்போ இந்த ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேக்கும் செஞ்சு வச்சுருக்கேன், ஐஸ்கிரீமும் தனியாக செஞ்சு வச்சுருக்கேன். கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக 2 கேக் செய்கிற வீடியோ பார்த்துருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதோட லிங்க்கும் நான் தரேன். இப்போ நான் கேக் பண்ணி அதை வந்து நான் ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் வச்சிடலாம். ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் நான், இதை வந்து நம்ம இதில் ஸ்கூப்பில் வந்து எடுத்து இதில் வைக்கலாம். நம்ம அதாவது ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து லெவல் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டாச்சு. நம்ம இதுக்கு மேலே அகைன் வந்து நம்ம ஒரு லேயர் வந்து கேக் வந்து போடுறோம். இப்போது நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வந்து 4 hours வச்சுட்டு வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதாவது ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் பட்டர் வந்து 3 ஸ்டிக் எடுத்திருக்கேன், அதாவது 1.5 கப். 1/2 கப் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து நான் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிடலாம். ஃப்ராஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு, 4 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து போடலாம். அதாவது ஐஸ்கிரீம் கேக்குங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா இல்லைனா வந்து அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அப்படி மெல்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட திருப்பி எடுக்கலாம். நீங்கள் நல்லா ஐசிங் போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இனிமேல் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அகைன் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.